எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்தியன் 2 படத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. யார் டைரக்ஷன், கமல் நடிச்சிருக்காரு, ஷங்கர் டைரக்ட் பண்ணி, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரிவ்யூஸ் எல்லாமே நேரம் பார்த்துருப்பீங்க. என்னோடய வியூ மட்டும் இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். இது விமர்சனம்னு இல்லை, ஒரு அனாலிசிஸ் மாதிரி, ஒரு அலசல் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்தியன் 1 1996 நினைக்கிறேன். அந்த டைமில் வந்துட்டு இது ரொம்ப ஒரு கைண்ட் ஆஃப் பேன் இண்டியன் ஃபிலிம் மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ரிசீவ் ஆச்சு. அதனால தான் பார்ட் 2 எடுக்கிறாங்க. ஸோ 90s கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த படம், ரொம்ப அவங்களுக்கெல்லாம் பிடிச்ச படம். பட் அது ஒரு அந்த காலத்துலேயே ஒரு நீட்டான கமர்ஷியல் படம். அதுக்கு முன்னாடி 80s 90s அந்த அப்பா மகன் கதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேறு மாதிரி பேட்டர்னாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அதே 90 காலகட்டத்தில், 90 to 2000 காலகட்டத்தில் வெளிவந்த சூரிய வம்சம் பார்த்திங்கன்னா அது ஒரு அப்பா மகன் கதை தான். படையப்பா அது ஒரு அப்பா மகன் கதை. பட் அந்த ஜானர் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் இந்தியன் வந்து அப்பா மகன் கதை, டபுள் ஆக்ஷன் கதையாக இருந்தாலுமே ஒரு வித்தியாசமான கதையாக பார்க்கப்பட்டுச்சு. நிறைய பேர் தங்கப்பதக்கம் லைன்லேருந்து எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாம் பிறந்த மண்ணுன்னு ஒரு படம் இருக்குது, அதுவும் சிவாஜி கணேசன் அவர்களும் கமல் அவர்களும் நடித்தது தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திர போராளியாக இருப்பார் சிவாஜி அவர்கள், அவரோட மகன் வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இது மாதிரி ஒரு கதை தான் அதுவுமே. ஸோ இதுதான் பேட்டர்னு. பட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்தியன் 2 வந்து ஒரு ஹாலிவுட் எசன்ஸ் வந்து நிறையா இருக்கும். அந்த டைமில் ஷங்கர் அவர்களை வந்துட்டு ரொம்ப ஒரு புதுமை, கமர்ஷியல், எளிமை எல்லாமே கலந்த ஒரு இயக்குனராக அப்போ பார்க்கப்பட்டார் அவர். அந்த டைமில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு நார்மல் பென்ஷன் வாங்குறவங்க அவங்கக்கிட்ட லஞ்சம் கேட்குறாங்க, ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு லஞ்சம் கேட்குறாங்கன்னு சொல்லி ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிற விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஃபையான ஒரு சாங்ஸ் இருக்கும், பிரம்மாண்டம் இருக்கும், அதுவும் இருக்கும். எல்லாமே கலந்த ஒரு பேக்கேஜாக ஒரு சோஷியல் கண்டென்ட் இப்படி இருக்கிறதா. இதுதான் இந்தியன் 1. சரி, இதை பற்றி ரொம்ப நேரம் பேசலாம், இந்தியன் 2 பற்றி பேசிடலாம். இந்தியன் 2 கிட்டத்தட்ட ஒரு 30 கழித்து வருதுன்னு நினைக்கிறேன், கூட குறைச்சிருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செகண்ட் பார்ட் எடுக்கணும்னு ஏன் அவங்களுக்கு தோணுச்சுன்றது எனக்கு தெரியல. பட் கதைப்படி நிறைய குழப்பங்கள் ஆரம்பத்துலேருந்து, ஏன்னா அதுலேயே வந்து 70 ஆளாக தான் காமிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்ட்டில். ஸோ அவர் இப்போ இருந்தார் அப்படின்னா 100 கடந்து வர இருப்பார். அதுக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸில் அவங்க சில விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. சைனாவில் ஒருத்தர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் படித்தவர் இப்படி இருக்கிறாரு, 100 மேலே இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இந்த படத்தில் என்னென்னா ஆப்வியஸ்லி சுகன்யா கேரக்டர் வந்து ரீடைன் பண்ணுறது கஷ்டம், நமக்கே புரியுது. ஓகே, அதே மாதிரி பையன் கமல் சந்துரு அந்த கேரக்டரை ரீடைன் பண்ணுறதும் கஷ்டம். பட் இவங்க பொதுவாகவே ஒரு சீக்வல் எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ சிங்கம் காஞ்சனா மாதிரி சீக்வல் சொல்ல வரல, சரி ஹாலிவுட்டில் பண்ணுற சீக்வல் எடுக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு டயலாகோ இல்லை ஒரு சின்ன இடத்துலையாவது அந்த பழைய ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்த கேரக்டர்ஸை ஞாபகப்படுத்துகிற மாதிரி சும்மா ஒரு சின்ன விஷயம் பண்ணுவாங்க. ரீசெண்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக இதை எக்ஸாம்பிளாக சொல்ல முடியாது, பட் ஒரு ஒரு இதுக்காக சொல்கிறேன். எப்படின்னா நீங்கள் விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கைதி படத்தில் வர கார்த்தியோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு போகும். ஸோ அதுக்கே பார்த்திங்கன்னா தியேட்டர் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இவங்க இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் ரீடைன் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு மனிஷா கொய்ராலா கேரக்டர் இருக்குது, கவுண்டமணி சார் கேரக்டர் இருக்குது, செந்தில் சார் கேரக்டர் இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 30 கேப்பில் அவங்க மேபி அவங்கள காமிக்கிறது கஷ்டம்னு நினச்சிருக்கலாம். சரி, அதை விட்டுறலாம் நம்ம. மற்றபடி இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் தாத்தா, அந்த இந்தியன் தாத்தான்ற ஒரே ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க நியூ கேரக்டர்ஸ் வச்சு தான் பண்ணுறாங்க. அந்த நியூ கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்தார்த்து, பிரியா பவானி சங்கர், ஜெகன், அப்புறம் இன்னொரு நடிக்கிற பேர் தெரியல, சாரி. ஸோ இவங்கெல்லாம் ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க, சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் எடுத்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போயிட்டுருக்கு. ஸோ அப்போது இவங்க வந்துட்டு ரொம்ப இதெல்லாம் மாறணும்னா இந்தியன் தாத்தா தான் வரணும், ஒரு ஹீரோயிக் இமேஜாக அவரை வர வைக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. அவரும் வராரு.
பட் அங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் இந்தியன் ஒன்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எப்படி சொல்கிறது, டூயட் ஆடுறது, அந்த யங்ஸ்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கான விஷயத்துக்கு ஒரு கமல் இருப்பார். நீங்கள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் அப்படி தான் பார்க்க முடியும். அதே சமயம் ரொம்ப சீரியஸான பிளாட்ஃபார்ம், சீரியஸான ஒரு பிளாட்டுக்கு வந்து அப்பா கமல் இருப்பார். அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அது ஒரு ஜோடி இருப்பாங்க, அது சாங்ஸ் இருக்கும், எல்லாம் ஓகே தான். பட் இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு இதில் வந்துட்டு இங்கே கமலை வந்து போட முடியல. மேபி அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து இறந்துட்டார் அந்த பையன் கேரக்டர், இருந்திருந்தால் மேபி இது பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே அது சுத்தமாகவே வந்துட்டு அந்த ஒரு யங் போர்ஷனே அவருக்கு இல்லை. ஸோ அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சித்தார்த்து இவங்களெலாம் வச்சுருக்காங்க. பட் அது வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சரி, இல்லை ஒரு இன்ஃபோர்டெயின்மெண்ட்டாகவும் சரி, எப்படி சொல்கிறது, ஒரு கருத்தாகவும் சரி, ரொம்ப நமக்கு எங்கேஜ் பண்ணிச்சான்னு கேட்டால் இல்லை. அதுதான் உண்மை. ஸோ ஒரு கட்டத்தில் என்னாச்சு, சரி இவங்க கதை போய்கிட்டே இருக்குது, எப்போ கமல் வருவாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ நம்ம அவர் வர என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் வந்தார். வந்ததுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு 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 அசத்தலாவோ இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, ஆஹா வந்துட்டார் ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு எந்துவா அது இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நீங்கள் இந்தியன் ஒனில் பார்த்தீங்கன்னா வர்மக்கலையை வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா அவர் கத்தியால் தான் குத்தி கொள்வார், பட் அதுக்கு முன்னாடி அவங்கள வந்துட்டு ஒரு செயல்பட முடியாமல் வைக்கிறதுக்கு அந்த வர்மக்கலை யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். பட் இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி அந்த வர்மக்கலையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் சரி, அது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுது அப்படின்றது எனக்கு தெரியல. குதிரை மாதிரி ஒரு வர்மம், அப்புறம் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வர்மம், தூங்கிறது, இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் இது வந்துட்டு எப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை மாதிரி ஃபீல் ஆகலை. எனக்கு நிறைய தெரியும், எனக்கு வர்மம் நிறைய தெரியும், அதை நீங்கள் கற்றுக்கங்க, உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்கிற மாதிரி அப்படி தான் இருக்குது. தன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டுறதுக்காக வச்ச மாதிரி தான் இருக்க ஒழிய, ஒரு படத்தில் ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க, தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்றது நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு மைண்ட் செட். அப்படி அனுபவிக்கும் போது நமக்கு அது ஜஸ்டிஃபை ஆகும், இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான் ஸோ இவன் இப்படி பண்ணால் ஓகே அப்படின்னு. பட் இதில் வந்து இவங்க கொடுக்குற தண்டனையும் நமக்கு இருப்பா இல்லை, இவங்க சொல்கிற குற்றங்களும் நமக்கு கனெக்ட் ஆகலை. என்ன விஷயம்னா, பேன் இண்டியா படம் பண்ணுன்ற மோகம் தான் அதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஓடணுங்கிறதுக்காக குஜராத், ஹைதராபாத், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால் எல்லா இடத்தையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்நாடு மட்டும் கனெக்டே ஆகலை. அதுதான் அவங்க ஹோம்லேண்டில் தானே அவங்க ரொம்ப கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்தியன் ஒனில் வந்து இருந்த ஒரு கனெக்டிவிட்டி வந்து இந்தியன் டூவில் இல்லாததுக்கு காரணம் அவங்க எடுத்துக்கிட்ட பிரச்சனைகள். மோஸ்ட்லி இது கொஞ்சம் அவுடேட்டடாக ஃபீல் ஆச்சு. அவுடேட்டடாக ஃபீல் ஆச்சுன்றதை விட இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில். அது எதையுமே அவங்க தொடலை. மேபி அது இந்த படம் எடுக்க ஆரம்பித்தப்போ ரூலிங் பார்ட்டி வேறு, இப்போ வேறு, மேபி அதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவங்க கொஞ்சம் சைலண்ட்டாக விட்டுட்டாங்களா என்னன்றது தெரியல. ஸோ இது மாதிரி முக்கியமான விஷயம், அதை வந்து எப்படி விட்டாங்கன்னு தெரில. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்தியன் ஒன்னை பொறுத்த வரைக்கும் அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய அவர் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஓடும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தேசபக்தி அப்படின்ற மாதிரி அந்த டைமில் ரொம்ப நல்லா ரிசீவ் ஆச்சு. பட் இதில் வந்து தேசபக்திங்கிற மாதிரியும் இல்லை, இன்றைக்கி நடக்கிற சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு தராங்க அப்படிங்கிற மாதிரியும் இல்லை, இவங்க சொன்னது ஒரு தீர்வு மாதிரியும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் வந்துட்டு இவங்க இந்த படத்தில் பண்ண ரொம்ப வித்தியாசமான விஷயமும் அதுதான், பிரச்சனையான விஷயமும் அதுதான். என்னென்னா, அவங்க அவங்க பசங்க தப்பு பண்ணுறவங்களோட பசங்களே அவங்க அவங்க அப்பா அப்பா அம்மா பண்ணுற தப்பை வெளியே கொண்டு வாங்க, அவங்கள வந்து சமூகத்துக்கு முன்னாடி நிறுத்துங்க, கோர்ட்டு முன்னாடி நிறுத்துங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வருது. அதுவே பிரச்சனையாகவும் இருக்குது. என்னென்னா, ப்ராக்டிக்கலாகவே எல்லார் வீட்லேயும் தப்பு செய்கிற மாதிரி சில சீன்ஸ்லாம் வருது, அதை இவங்க காட்டி கொடுக்கும்போது சில இழப்புகள் பிரச்சனைகள்லாம் வருது. இது ஏன் இவர் வந்தார், இவருக்கு இவர் வேண்டாம் கிளம்புங்க அப்படின்ற அளவுக்கு படம் போகுது. அந்த இடத்துல என்ன சொல்ல வரீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது.
வாங்குங்கிறீங்களா வாங்காதீங்கிறீங்களா, லஞ்சம் வாங்குங்கிறீங்களா வாங்காதீங்க, இது ஒரு மாதிரி குழப்பி விட்ட மாதிரி ஆகிடுச்சு. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, பொதுவாக நீங்கள் நிறைய ஹாலிவுட் படங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். நம்மளை நம்ம எதிர்பார்த்து வந்த ஹீரோ, மேபி அது ஒரு பேட்மேன் சூப்பர்மேன் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வேறு வித்தியாசமான கேரக்டர் இருந்தது, அந்த கேரக்டர் எப்போ வரும், அது வந்து அசத்திரும், அப்போ நம்ம இந்த ஸ்லோனஸ் வந்து மறந்துடுவோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் இதில் எப்படின்னா, இவங்க கரண்ட் ஜென்ரேஷன் கொண்டு போகிறதும் நமக்கு ஒரு சிங்கே ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி இந்தியன் தாத்தா வந்து அவர் கொடுக்குற தண்டனைகளும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஈர்ப்பாக இல்லை. எப்படி சொல்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் அன்னியன் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அன்னியனில் வந்து சொக்கன் 65 ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, ஒரு கொலை ஒன்று பண்ணியிருப்பாங்க, தண்டனை. ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து சாப்பாடு சரியாக போட மாட்டார், அவர் வந்து மசாலா தடவி ஃபுல்லாக வறுத்துற மாதிரி, சிக்கன் மாதிரியே அவரை வறுக்கிற மாதிரி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்கப்படுற தண்டனையும் ரொம்ப, அப்போ இருந்து சின்ன குழந்தைங்கலாம் ரொம்ப ஹாரராக ஃபீல் ஆகிருக்கும். அவங்க முழுசாக அதை உடம்ப காட்டியிருக்க மாட்டாங்க, பட் அந்த விஷயன்றது அந்த இடத்துல வந்த டைலாக்ஸ், அந்த 5 பைசா 5 கோடி அது எல்லாமே ரொம்ப இம்பேக்டாக இருக்கும். பட் இதில் இவர் கொடுக்குற தண்டனைகள், இவருக்கு யாரை கொலை பண்ணுறாரு எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து இந்த நான் கடவுள் படத்துலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சின்ன குழந்தைங்கள வந்துட்டு பிச்சை எடுக்க விட்டுருப்பார், கண்ணெல்லாம் இது பண்ணியிருப்பார், கால் விரல் நரம்பெல்லாம் இது பண்ணியிருப்பார், அப்படிப்பட்டவர் படம் பூரா தப்பு பண்ணிக்கிட்டே வருவார். கடைசியில் ஹீரோ அவரை அடிக்கும்போது நமக்கே கன்வின்சிங்காக இருக்கும். ஆக்சுவலாக இது நான் படத்தை பற்றி தான் சொல்கிறேன், நான் பொது வாழ்க்கையில் எடுத்துக்காதீங்க. ஸோ அது மாதிரி இவங்க என்ன தப்பு பண்ணாங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவே நமக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. முக்கியமாக இவங்க பேன் இண்டியான்னு ஃபோக்கஸ் பண்ணி எல்லாமே ஒரு மாதிரி, எஸ்ஜே சூர்யா கேரக்டர் மட்டும் இன்னும் அவங்க ரிவீல் பண்ணலை, மேபி செகண்ட் ஹாஃபில் அதுக்கு இம்பேக்ட் இருக்கலாம். பட் ஃபஸ்ட் ஹாஃபில் ரிவீல் பண்ண வில்லன்ஸ், அவங்க பண்ணுற தப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா, நமக்கு ஏதோ சொல்லணுமே சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு அது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு நமக்கும் ஃபீல் ஆகலை, அதுக்கு இவர் கொடுக்குற தண்டனையும் பெரிய தண்டனையும் நமக்கு ஃபீல் ஆகலை. எல்லாத்தையும் விட முக்கியமானது மேக்கப். எல்லோரும் நீங்கள் ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க, என்னோடய ஃபீலிங்கும் அதுதான். என்னென்னா இந்தியன் ஒன்னில் பார்த்தீங்கன்னா 70 வயசுக்கே வந்து அவங்க சிந்தட்டிக் மேக்கப்லாம் போட்டு சுருக்கம்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து ரொம்ப அப்பட்டமாகவே மேக்கப் போட்டிருக்காரு அப்படின்றது தெரியுது. அதுவும் இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, 100 வயசை தாண்டினவர் அப்படிங்கிறவங்கள நம்ம அதிகம் பார்த்ததில்லை. அவங்களுக்கான பாடி லாங்குவேஜ் ஏதாவது இருக்கா, இல்லை ரொம்ப தள்ளாடி தான் வரணுமா, இல்லை மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்களா, இதில் ஆடியன்ஸுக்கே ஒரு குழப்பம் இருக்குது. பட் இவங்க வந்துட்டு 100 வயசு அப்படின்றது பேருக்கு தான் இருக்க ஒழிய, ரொம்ப நார்மலாக நடமாட விட்டுருக்காங்க. அவர் நடக்கிறாரு, ஓடுறாரு, ஃபைட் பண்ணுறாரு, 6 பேக்ஸ் காட்டுறாரு. இது இந்த படத்துக்கு இது தேவையாங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ரியல் லைஃப்பில் கமல்ஹாசன் அவர்களுடைய வயதும் எல்லாருக்கும் தெரியும், அவர் அனுபவம் தெரியும். இந்த படத்துக்கு இந்த 6 பேக்ஸ் காட்சியெலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, அது அவ்வளோ பெரிய ஒரு இதுவாக இல்லை. ஆக்சுவலாக இவங்க இந்தியன்ற ஒரு கான்செப்டை எடுத்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் மாதிரி ட்ரை பண்ண மாதிரி இருக்குது. பட் அதுலேயும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக அது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த பேன் இண்டியா இஷ்யூக்கு வரேன். ஆக்சுவலாக எப்போதுமே தமிழ்நாடோடைய ஒரு டேஸ்ட்டும் மற்ற ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவோட டேஸ்ட்டும் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது. இது நான் கவனித்தது என்னென்னா, தமிழ்நாட்டில் ரொம்ப உச்சகட்டமாக ஓடின படங்கள் இப்போ ரீசெண்டாக சொன்னோன்னா விக்ரம், பொன்னியின் செல்வன். பட் அது மற்ற ஸ்டேட்டில் வந்து அந்தளவுக்கு ரிசீவ் ஆச்சான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அதே சமயம் பாகுபலி, கேஜிஎஃப் மாதிரி படங்கள் மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் ஓடுற படங்கள் தமிழ்நாட்டிலே ரிசீவ் ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த படங்களில் இருக்கிற ஒரு பேசிக் எமோஷன், ரொம்ப பேசிக் எமோஷன். ஒரு ராஜா இருக்கார், அவர் ஆட்சியை எப்படி, அவரோட பையன் வந்து எப்படி ஆட்சியை பிடிக்கிறான், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. அதே மாதிரி ஒரு வறுமையில் இருக்கிற பையன் வந்து எப்படி உச்சத்துக்கு வரான், இது எல்லோரும் விரும்புகிற ஒரு கதை.
ஸோ அடிப்படை இந்த கதையே எல்லா மக்களுக்கும் பொதுவான கதை தானே ஒழிய, அவங்க வந்து பேன் இண்டியாங்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் நடிகர்கள் இருப்பாங்க அதில், பட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காகவும் இந்த விஷயம் வைக்கணும், இந்த சீனை தமிழ்நாட்டில் எடுக்கலாம், இந்த சீனை கேரளா எடு, இப்படி அவங்க பண்ணலை. இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே சொல்லணும்னா அபூர்வ சகோதரர்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த உயரம் குறைந்த மனிதர் அவர் தான் ஹீரோ. அது வந்து ஒரு யூனிவர்சல் கான்செப்ட், அது நீங்கள் எங்கே கொண்டு போய் சேர்த்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு பேன் இண்டியா லெவலில் ரீச் ஆகுமே தவிர, எல்லாரையும் உள்ளே சேர்க்குறேன்னு சொல்லிட்டு பஞ்சாபில் காட்டுறது, பீகாரில் காட்டுறது, குஜராத்தில் காட்டுறது, இதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு 10 செகண்டில் வந்து பஞ்சாபில் இருக்கிறவங்களுக்கும் பெருசாக ஒரு சிலிர்ப்பு வர போகிறதில்ல, நம்ம இங்கே உட்காந்து 3 மணி நேரம் பார்க்குற நமக்கும் பெருசாக சிலிர்ப்பு இல்லை, ஏன்னா இங்கே நம்மளே கனெக்ட் ஆகாமல் தான் உட்காந்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அட்வைஸ்ன்னு சொல்லலை, ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தேவையானது நம்ம முன்னாடி பண்ண படங்கள்லேயே எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதுதான் அபூர்வ சகோதரர் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு யூனிக்கான கான்செப்ட் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா பேன் இண்டியா லெவலில் அது ஒர்க் அவுட் ஆகும். எமோஷன்ஸ் தான் முக்கியம். பட் இங்கே பேன் இண்டியான்றதே ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயமாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அது கூட இந்த படத்துடைய ஒரு டிராபேக்குக்கு காரணமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஆஃப் முழுக்கவே ஒரு சேசிங் சீன் தான் போயிட்டுருக்கு. இவ்வளோ பெரிய சேசிங் சீனை வந்து நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. தாத்தா போகிறாரு, ஓடுறாரு, 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 போய்கிட்டே இருக்குது, இடையில தடுக்கிறாங்க, பேரிகேட் வருது, அது வருது, ரோட்டுக்குள்ளே போகிறாரு, ஏரியாக்குள்ளே போகிறாரு, ஒரு இடத்துல போய் ஃபைட் பண்ணுறாரு, திரும்ப சேஸ் பண்ணுறாரு, இப்படி இவ்வளோ லெங்க்தியான ஒரு சேசிங் சீனை நான் பார்த்ததே இல்லை. மேபி இது ஒரு சிங்கிள் ஃபிலிமாக வந்திருந்தால் இதை நிறைய கட் பண்ணி ரொம்ப காம்பாக்டாக வந்திருக்கலாம், பட் அவங்க இதை வந்து பார்ட் டூவில் கொண்டு வர்றதுனால அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுடைய செகண்ட் ஆஃப் முழுக்கவே ஆல்மோஸ்ட் முழுக்கவே ஒரு சேசிங் சீன்லேயும் முடிச்சிட்டாங்க. அது எனக்கு படமே கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆச்சு. யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு புரிகிற மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் அவங்க அதுக்கு பெருசாக மெனக்கட்ட மாதிரி தெரியல. எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 2-3 சீன்ஸ் தான். எப்படின்னா ஒரு பொண்ணு வந்துட்டு டீச்சர் வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, லஞ்சம் கேட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சீன் வரும். அப்புறம் ஒரு பையன் வந்துட்டு கடன் வாங்கி எஜுகேஷன் லோன் கட்ட முடியாமல் இது பண்ணி, அதில் நிறைய பேர் நிறைய மாற்று கருத்துலாம் சொல்கிறாங்க. பட் நான் படத்தை படமாக பார்க்கும்போது அந்த 2-3 சீன்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ பெரிய இம்பேக்டாக இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் படம் ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப அந்நியமாக ஓடிக்கிட்டுருக்கு. எப்படின்னா ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்துகிற மாதிரியோ கத்துகிற மாதிரியோ, அது மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப சைலண்ட்டாக நம்ம பாட்டுக்கு உட்காந்துட்டு சரி ஏதோ சொல்கிறாங்க பார்ப்போங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்தியன் 2ல என்னுடைய அனுபவம். இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஏதாவது குத்தம் குறை இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.